Hi friends, welcome to Cook with Sundari. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே காரசாரமான நண்டு குழம்பு தாங்க பார்க்க போறோம். ஃப்ரெஷ்ஷா நம்ம அரைச்சு வச்ச மசாலா வச்சு ரொம்பவே சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல்ல செஞ்சிருக்கேங்க. அது மட்டும் இல்ல, இதை பாத்தீங்கன்னா சளி இருமலுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடியா இருக்கும். ஃபாஸ்டா நமக்கு வந்து சரியாயிரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, 1 kg அளவுக்கு நண்டு எடுத்து நல்லா கிளீன் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்க போறோன்றத நான் காட்டுறேன். 1 cup அளவுக்கு சின்ன வெங்காயம், 3 green chilli, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், 1.5 tablespoon அளவுக்கு மல்லித்தூள், 1 tablespoon அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள், 1 tablespoon அளவுக்கு நார்மல் மிளகாத்தூள் கலருக்காக சேர்த்துருக்கேன், கொழம்பு மிளகாத்தூள் 1 tablespoon, கொஞ்சமாக கறி லீவ்ஸ், 2 tablespoon மிளகு, 1 tablespoon சோம்பு, 2 tablespoon ஜீரகம், 2 பட்டை, 1 cup அளவுக்கு துருவுன தேங்காய், 20 to 25 பூண்டு. அடுத்து பாருங்க, ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச கார்லிக்கை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம வந்து மிளகு இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கரிஞ்சிரும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்து கார்லிக்கு சேர்த்து நல்லா குக் பண்ணுறேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச 2 tablespoon அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. இது கூட 2 tablespoon அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். எனக்கு வறுக்கும் போதே நல்லாவே ஸ்மெல் வருதுங்க. இந்த மாதிரி செஞ்சால் தான் நண்டு குழம்புக்கு நல்லாவே டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது கூட 1 tablespoon அளவுக்கு சோம்பு சேர்த்தாச்சு. அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட 1 cup அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது இருக்கட்டும், நம்ம நண்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூட எடுத்து வச்ச 2 பட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்ததாங்க அந்த இந்த ரெசிபிக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு. இதையும் நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கறி லீவ் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து கறி லீவ் சேர்த்தா தான் நமக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி விட நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்த்தா தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டும் கிடைக்குங்க. இப்போ இது கூட 3 green chilli சேர்த்தாச்சு. அதையும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 2 தக்காளியை சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா நமக்கு கொலைய வேகணும், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா எனக்கு சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச நண்டை நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜ் தான் சேர்க்கணும். அவ்வளோதான், இந்த மாதிரி 1 by 1 நம்ம சேர்த்துக்கலாம். நண்டெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம 2 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த ஆயிலில் நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். 2 நிமிஷம் நமக்கு நல்லா குக் ஆகணும், அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ எனக்கு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ மசாலா நம்ம சேர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம எடுத்து வச்ச 1 tablespoon அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள், நார்மல் மிளகாத்தூள் 1 tablespoon, மல்லித்தூள் 1 tablespoon சேர்த்துக்கிறேன், கொழம்பு மிளகாத்தூள் 1 tablespoon சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பச்சை வாசனை நமக்கு போகட்டும். பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலாலாம் நல்லா நமக்கு நண்டில் வந்து இறங்கணும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துடலாங்க. இப்போ உங்களுக்கு வந்து சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு அந்த புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். வச்சுட்டு ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க.
இந்த மசாலா பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த மாதிரி தான் செய்யணும், அப்போ தான் நமக்கு இந்த கிரேவி நல்லா டேஸ்ட் நமக்கு நல்லா கொடுக்குங்க. ரொம்பவே காரசாரமாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு நல்லா நமக்கு குக் ஆகி வரட்டும். ஒரு சிம்மிலே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. எனக்கு நல்லா குக் ஆகி நல்லா சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே வாசனையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம கொத்தமல்லி சேர்க்கறத விட நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு கரண்டி வச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. நம்மளுடைய காரசாரமான செட்டிநாட்டு ஸ்டைலில் நண்டு குழம்பு ரெடி ஆயிருச்சு. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாங்க. பாய்.